எல்லோருக்கும் வணக்கம். நான் விஜயாதேவி கார்த்திகேயன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மகாசிவராத்திரி. மகாசிவராத்திரி அப்படிங்கிறது நம்ம வருடத்திற்கு ஒரு முறை வரும். மாதம் மாதம் வரும் சிவராத்திரியை விட வருடத்திற்கு ஒரு முறை வரும் மகாசிவராத்திரி வந்து ரொம்ப வந்து சக்தி வாய்ந்த நாள். இன்றைக்கி நாள் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பூமியிலிருந்து நம்ம வாழும் ஜீவன்கள் எல்லோருக்குமே வந்துட்டு பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய மின்சாற்றல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நாட்களில் நம்ம செல்களுக்கு தேவையான மின் ஆற்றல் மின் சக்தி வந்து அதிகமாக கிடைக்கும். இப்போ சொல்லுவாங்க இல்லையா, அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்கிறது அப்படின்னு. அது மாதிரி நம்ம பிண்டத்தில் இருக்கக்கூடியதை வந்து எல்லாமே அண்டத்துலேயும் இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு உடம்புக்கு தேவையான எல்லா ஆற்றல்களும் எல்லா சக்திகளும் இதன் மூலம் கிடைக்குது. இப்போ பஞ்சபூத சக்தியை கொண்டு தான் நம்ம உடல் இருந்தது. அதே போல் அந்த பஞ்சபூத சக்திகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு ஆற்றல் வடிவில் தான் இருக்குது. இப்போ நமக்கு ஒரு நோய் வருது அப்படின்னா சாதாரணமாக வராது. அது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீர் நிலம் காற்று ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்ச பூத சக்தியின் குறைபாடாக இருக்கலாம். இதுக்கு நம்ம இந்த மகாசிவராத்திரி நாளில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, காலையிலிருந்து மாலை வரை விரதம் இருந்து பிறகு வந்து பழங்களை உண்டு ராத்திரி முழுவதும் தூங்காமல் இருந்து நம்ம வந்து இந்த பிரபஞ்ச ஆற்றலை பஞ்சபூத சக்திகளின் ஆற்றலை வந்து அதிகமாக உட்கொள்வோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பஞ்சபூத சக்தி ஆற்றல் வந்து நமக்கு எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இதில் நம்ம வந்து இந்த நாளில் நம்ம மெடிடேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அதிகமாக வந்துட்டு மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம செல்களுக்கான அந்த மின்காந்த ஆற்றல் மின்காந்த சக்தி அதிகமாக கிடைக்கும். அதன் மூலமாக நம்மளோட நோய்களுமும் சரிப்படுத்தணும். இந்த நாளில் நம்ம வந்துட்டு தியானம் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு என்ன ஆகும்னா, மனமும் உடலும் நமக்கு ஒருங்கி வந்து வேலை செய்து நமக்கு வந்துட்டு ஒரு அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அதனால் இந்த மகாசிவராத்திரி